அடுத்த செய்தியாக ஆரிய திராவிடம் அப்படிங்கிற இந்த சொற்பதங்களே ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அரசியல் பிளவையும் ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே அது ஒரு புரட்டு இல்லாத ஆரிய மாயையை வந்து திராவிட மாயையை ஆரிய மாயையை உருவாக்கி இவர்கள் செய்த அந்த கூத்து வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதன் தொடர்ச்சியாக பார்க்க போகும்போது கீழடியை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. கல்வெட்டு ஐயா கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து கொங்கு தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் வந்து பங்கேற்று பேசியிருக்காங்க. அதில் வந்து தொல்லியலிலும் அகழ்வாராய்ச்சியிலும் இந்திய தேசியம் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மானுடவியல் அப்படிங்கிற அந்த தத்துவத்தில் திராவிடம் என்ற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது முற்றிலும் உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த உண்மை தெரிந்தவர்கள் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்களுடைய வந்து ஒரு அவுட் ஸ்போக்கன், ஒரு இந்த அகழ்வாராய்ச்சியில் பல ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காரு. இப்பொழுதும் பல விஷயங்களை வந்து ஆராய்ந்து கட்டுரைகளாக எழுதி கொண்டு இருக்கிறார். பல டிவி விவாதங்களில் பேசுகிறாரு, யூடியூப் சேனல்களில் பேசுகிறாரு. ஏன் நம்மளுடைய ஸ்ரீ டிவிலேயே கூட தொடர்ச்சியாக அவர் பல விஷயங்களை பேசி கொண்டு வருகிறாருங்க. அதில் குறிப்பாக கீழடி பற்றி ஒரு தொடர் நிகழ்ச்சியே போயிட்டுருக்கு. நேயர்கள் அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள்னு நினைக்கிறேன். அதில் தான் அவர் ரொம்ப சொல்கிறாரு, கீழடியில் குபேரன் அந்த வழிபாடெல்லாம் இருந்திருக்கு, அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அதாவது தமிழ் உயர்ந்த மொழி, அதற்கான செழுமை வளமையெல்லாம் வந்து நாம் வந்து இந்த காலம்தானு இப்போது வரை அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் அதற்கான செழுமை வளமையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக பழமையானது அப்படின்னு. சமீபத்தில் தான் கூட நம்முடைய கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் சொன்னார், இன்னும் சொல்லப்போனால் வாரணாசியிலிருந்து வந்திருந்த இந்தி பேசக்கூடிய மாணவர்களை வைத்து கொண்டு தான் வந்து இந்தி இம்போசிஷனும் இங்கே ரொம்ப நல்லா பேசிகிட்ருக்காங்க. என்னை பொறுத்தளவு தமிழின் மீது எந்த ஒரு இந்திய மொழியாலும் ஆளுமை செலுத்த முடியாது, திணிக்க முடியாது. காரணம், அந்தளவிற்கு பழமையானது, செழுமையானது. ஓரளவு அட்பார் அதை வைத்து ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணி பேச முடியும்னாலே அது சான்ஸ்கிரிட்டால் தான் முடியும். அந்தளவிற்கு ஏஜ் ஓல்டு பழமையானதுங்கிறது தமிழ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தமிழ்லேயே பேசுகிறாரு. தமிழினுடைய உயர்வை பற்றி பேசுகிறார். ஐநா சபைக்கு போனால் கூட அங்கே தமிழில் தான் பேசுகிறாரு. திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். இராணுவ வீரர்கள் மத்தியில் பேசும் பொழுது கூட தமிழ் பேசுகிறார். அவர் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 17,000 மாணவர்களை வைத்து கொண்டு பேசிய நிகழ்வு இப்பொழுதும் அந்த டல்கொட்டரா ஸ்டேடியம் இருக்குது டெல்லியில், அங்கே வைத்து பேசியது எனக்கு இப்பொழுதும் காதிலே ஒழித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மினிமம் ஒரு 100 தமிழ் சொற்களையாவது கற்றுக்கொள்ளுங்கள். யார், 17,000 மாணவர்கள் எல்லாம் வெவ்வேறு மாநிலங்களிலேருந்து வந்தாங்க. அவர் அங்கே பேச வேண்டிய இது வந்து அரசியல் கிடையாது. டெல்லி டல்கொட்டரா ஸ்டேடியத்தில் பேசுறது என்ன, தமிழ்நாடு ஆட்சி பிடிக்கிறீங்க? நான் சொல்றது 7-8 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிட்டு இருக்கேன். இப்பொழுது பேசுனா கூட இவங்க ஆட்சியை பிடிப்பதற்காக பேசுறாரு இப்படி அப்படின்னா மாணவர்கள் மத்தியில். இன்னும் சொல்லப்போனால் எல்லா மாநில முதல்வர்கள் ஒரு மாநாடு மாதிரி நடந்தது. அப்பொழுது தமிழ் பேசக்கூடிய ஒரே ஒரு முதல்வராக அப்பொழுது நாராயணசாமி இருந்தார், பாண்டிச்சேரி முதல்வர். அப்பொழுதும் இதே வார்த்தைகளே வந்து ஒரு கல்ச்சுரல் ஒரு இது இருக்கணும், ஒருங்கிணைப்பு இருந்ததுன்னா. இப்போ ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் மாணவர்களோடு பேசலாம். அதே போல் தமிழகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஹிந்தி படிக்கலாம், இல்லை பஞ்சாபி தெரிஞ்சுக்கலாம். இது போல் ஒரு பண்பாட்டு ஒரு சந்திப்பு இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் வலியுறுத்தினார். ஸோ பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க புதுசாக ஒரு தமிழ் பழமையானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதுக்கு ஒரு புது ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு ஆரம்பத்திலேருந்தே இந்த திராவிட கூட்டங்கள் முயற்சி செய்ததெல்லாம் பார்க்குறோம். இதில் ஒன்று சொல்லப்போனால் இவங்களுடைய தந்தைன்னு இவங்க சொல்லக்கூடியவர் தமிழுக்கு அவ்வளவு விரோதமான கருத்துக்களை தான் சொன்னார். இது காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். தமிழ் படித்தா அவனுக்கு என்ன கிடைச்சிரும்லாம் தமிழை வந்து மிக கேவலமாக பேசியவரே இவர்கள் தந்தை என்று கொண்டாடுகிறார்கள். ஆனால் தமிழின் அருமை பெருமைகளை பேசுகிறவன்லாம் வந்து சங்கிங்கிறான். அதுதான் புரியாத இருக்கு. ஆனால் கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்களும் அந்த கேட்டகரியில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தேசியத்தை பற்றி பேசுகிறார்.
தமிழனையும் தமிழையும் பற்றி பேசி ஒருத்தர் தேசியத்தையும் பேசினாருச்சிங்க. அவரை சங்கின்னு தான் சொல்லுவாங்க. அவர் தொடர்ச்சியாக இந்த கீழடி குறித்து பேசும் பொழுது எப்படி ஒரு பறந்து பட்டதாக, அதாவது ஒரு தலைப்பிலேயே பேசியிருக்கார் நம்ம ஸ்ரீ டிவியில். அந்த இதில் வந்து அங்கே இருந்தவர்களும் ஒரு காஸ்மோபொலிட்டன் ஒரு சிட்டி மாதிரி தான் அது இருந்திருக்கு. எல்லாரும் அங்கே இருந்தார், சமணர்கள் இருந்திருக்கிறார்கள் போன்ற பல விஷயங்களை அங்கே கிடைக்கக்கூடிய இவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து, யார் இவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்கள அந்த ஆதாரங்களை வைத்தெல்லாம் அவர் சொல், ஏன்னா அவரும் ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் நிபுணர் தேர்ந்தவர் அதிலே. ஆனால் இவங்க என்னென்னா, இந்த சு வெங்கடேசன் அப்படின்னு ஒரு எம்பி இருக்கார், இவர் அடிக்கடி அங்கே வந்து சுற்றுலா மாதிரி போகிறாரு, அவருடைய பர்த்டேவையே அங்கே கொண்டாடுறாரு, அடிக்கடி போகிறாருங்கிறப்பே நமக்கு ஒரு டவுட் வருது. இல்லைங்க, எனக்கு இன்னொரு கேள்வி இங்கே கேட்கறதுக்கு இருக்கு. உலகிலேயே மிக பழமை வாய்ந்தது இந்த கீழடி மட்டும்தானா? ஆ, அந்த விஷயத்துக்கு தான் வர, அதாவது இவங்க என்ன இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, ஏன்னா இப்போ நேயர்களும் பல பேர் பார்த்துருக்காங்க. நீங்கள் சினிமா தேட்டரில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய சினிமாவிற்கு முன்னாலேயே இந்த கீழடி மியூசியம் பற்றி தான் வரும். அந்த தமிழின் சிறப்பெல்லாம் சொல்லி தமிழர்கள் ஒரு தனி இனமாக உலகத்துக்கே இவர்கள் தான் வழிகாட்டியது போல் காட்டுவாங்க. சந்தோஷம், சரி நம்மளை பற்றி பெருமையாக சொன்னால் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் குறிப்பாக ஆராய்ச்சின்னு ஒன்று வரும் பொழுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், தெற்க பக்கத்தில் இப்பொழுது எவ்வளவோ நூற்றுக்கணக்கான ஓலைச்சுவடிகள் கிடைச்சது. இப்போ சீர்காழியில் சட்டநாதர் கோவில் நிறைய கோயிலில் ஐம்பது சிலைகள் கிடைச்சிருக்கு, செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இப்போ இவ்வளவு நாள் கிடைக்காம எப்படி இப்போ கிடைக்கிது? இப்போ அங்கே பார்க்கும் பொழுது கிடைச்சிருக்குது அப்படியா? அதே போல் ராமேஸ்வரத்தில் கிடைச்சது ஓலைச்சுவடிகள். ஆகவே இப்போ ராமேஸ்வரத்தில் கிடைச்சிருக்கு, நாளைக்கு ஸ்ரீரங்கத்தில் கிடைக்காது, கும்பகோணத்தில் வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. எங்கே வேணாலும் அதற்கான ஒரு ஆராய்ச்சியில் யாராவது ஈடுபட்டு போனது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கீழடியில் தோண்டியிருக்கீங்க, அதுவும் அந்த இதை பற்றி நன்கு அறிந்தவர்கள் சொன்னால் அதோடைய பரப்பளவே மிகவும் குறைவு அப்படிங்கிறாங்க. பல வட மாநிலங்களில் இதை விட பெரிய பரப்பளவிலே பல அகழ்வாராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம். கீழடி, சரி இன்னொன்று, தமிழ்நாட்டிலே கீழடி எடுத்து இன்னுமே எந்த ஒரு அகழ்வாராய்ச்சியும் பண்ண மாட்டிங்களா? இப்போ இதை விட பழமையானதுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ அது வேண்டாம்பீங்களா? அதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. இவங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு மோகம் இருப்பதனால, அதாவது இதை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு அவங்களுக்கு பறைசாட்டணும். இப்போ இதிலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மத்திய அரசு வந்து இதெல்லாம் தடுத்தது, நாங்கள் தான் இதை கொண்டோம். இந்த அகழ்வாராய்ச்சிங்கிறது மத்திய அரசுக்குடைய கட்டுப்பாட்டில் தான் வருதுங்கிறது ஒரு சாதாரணமான அவனுக்கும் தெரியும். ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பகுதியிலாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வுலாம் செஞ்சாங்க. இதுக்காக மத்திய அரசு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுதுங்கிறத ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரியும்படி சொன்னார்கள். ஆனால் இப்போது வரைக்கும் இந்த தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஏதோ மத்திய அரசுக்கே அது பெரிய சங்கடமாக ஆகிவிடுங்கிறது மாதிரியெல்லாம் இவங்க கதை கட்டிக்கிட்டு, இப்போ நீங்கள் யூடியூப்பில் திறந்தீங்கன்னா அது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை பேசக்கூடிய காணொலிகளை தான் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். இன்னொன்று, அந்த இதில் இருக்கக்கூடிய அமர்நாத்தாக இருக்கட்டும், இந்த அகழ்வாராய்ச்சியில் இருக்கிறவர், அவருக்கும் சுவெங்கடேசன்லாம் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அடிக்கடி அந்த இடத்துல போகிறாங்க, திடீர்னு நடிகர்களை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு சீன் காட்டுறது, மாணவர்கள் எல்லாம் வெளியில் காக்க வச்சுட்டு சமீபத்தில் ஒரு நடிகர் போயிட்டு வந்ததாங்கிற ஒரு தகவல். ஸோ இது போன்ற ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுல ஒரு இதுவும் இல்லை. இதை விட ஆதிச்சநல்லூர் கல்வெட்டு இது போன்ற பல அகழ்வாராய்ச்சிகள் அங்கங்கே நடந்து தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியாவிலே எங்கே பார்த்தாலும் அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை புரிஞ்சிக்காம ஏதோ இதுதான் கடைசி, இனிமேல் இது இந்த முதல்ல நான் அந்த டூரிங் தியேட்டரில் சினிமா பார்க்க, இன்று இப்படம் கடைசி அப்படிமா, இனிமேல் போனால் இந்த படத்தையே நீ பார்க்க முடியாது. மேபி அப்போ அப்படி இருந்தது. அப்போ வந்து இது போல் இவ்வளவு ஓடிடி தளங்கள் இல்லை, ப்ரைவேட் சேனல்ஸ் இல்லை. அந்த பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டூரிங் தியேட்டரில் அது ஒன்று தான் பார்க்க முடியும். அதனால் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே இன்று இப்படம் கடைசின்னு அது எந்த படத்துக்கும் அப்படி போட்டுருவாங்க. இப்போ அந்த கீழடிக்கு அவங்க அது மாதிரி போடுறாங்க. இதுக்கு பிறகு அகழ்வாராய்ச்சியே நடக்காத மாதிரி பாருங்கள். இதுதான் ரொம்ப பழமையானது, இதுதான் தமிழனுடைய வரலாறே இருக்குது அப்படிங்கிற உருட்டலில் உருட்டுறாங்க. இதையே வந்து அவர் இப்பொழுது தகர்த்து எரிந்திருக்கிறார் கல்வெட்டு ராமச்சந்திரன். இதை பற்றி ஃபர்தராக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஸ்ரீ டிவியுடைய ஒவ்வொரு திங்கள் கிழமையும் அரியன அறிவோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதில் கீழடி பற்றி சிறப்பாக சிறப்பு தொகுப்பு இப்பொழுது போயிட்டுருக்கு. அதை பார்த்தீங்கன்னா திரு கல்வெட்டு ராமச்சந்திரன் அவங்களே இந்த கீழடி குறித்து எவ்வளவு
புதிய தகவல்களை பேசுகிறார் அப்படிங்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஏற்கனவே இது குறித்து இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சதி எப்படி இருக்குது, இதுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் என்ன என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வராங்க அப்படிங்கிறது வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துடைய பாலகௌதமன் அவர்கள் பேசிய அந்த காணொலியும் நம்ம ஸ்ரீ டிவி தளத்திலேயே இருக்குது. இதையும் நேயர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. அதுக்கான அந்த கால வரையறையை குறைச்சதே இவங்க தான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, பார்த்தோன்னா நம்ம தான் செம்மொழி தமிழுக்கு வாங்கியிருக்கோம்னா, கன்னடம் வாங்கிட்டு போயிட்டான், ஒரிசா வாங்கிட்டு போயிட்டான், வெஸ்ட் பெங்கால், அவங்க பெங்காலி இப்போ எங்களுக்கும் செம்மொழி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த கால அளவீடுகள் குறைவாக வேண்டியது. அது போன்று கருணாநிதி அவர்கள் பண்ணி அதை தான் தான் செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தேன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினார். இப்போ இந்த கீழடி ஸ்டிக்கர் இப்பொழுது ஸ்டாலின் ஒட்ட ஆசைப்படுகிறார். அதுதான் இவங்க வந்து தமிழாக இருக்கட்டும், இல்லை மத்திய அரசு திட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு வேட்கை. அந்த வேட்கையை வந்து மக்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்லியிருக்கார் கல்வெட்டு ராமச்சந்திரன். தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வியும் நான் முன்வைக்கிறேன். ஆளுநர் செல்லும் இடமெல்லாம் அவர் நம்ம தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேசிகிட்டு இருக்காரு. அதில் வந்து இந்த ஆரிய திராவிடத்தை பற்றியும் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த திராவிடம் என்பது ஒரு இனம் அல்ல, அது ஒரு புவியியல் சார்ந்தது அப்படிங்கிற கருத்தையும் அவர் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும். அது உண்மைதானே. அது அப்படி இப்போ பல பேர் நாம் ஏற்றுக்கொள்ளாத தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களே அதுதான் கேள்வி கேட்குறாங்க, திராவிடன்னு இருக்கு. அப்படின்னா திராவிட மொழின்னு ஒன்று இருக்கும், ஒரு இனம் இருக்குது, ஒரு இனக்குழு, அந்த இனக்குழுவுக்கு ஒரு மொழின்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க பேசக்கூடிய ஒரு மொழி ஒன்று இருக்கும், அந்த மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க உடனே வந்து திராவிட மொழி இருக்குது, அது நீங்கள் கன்னடம் அதில் தான் வரும், மலையாளம், தெலுங்கு எல்லாம், அப்புறம் அதிலே அவங்க சொன்னால் தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூத்ததுன்னு அப்படியும் ஒன்று சொல்லிக்கிறீங்க. திராவிட மொழினா அதுக்கான வரையறை என்ன, திராவிடர்கள்னால் யார், ஏற்கனவே இது எப்படி ஆரம்பித்ததுங்கிறதுலாம் நமக்கு தெரியும். தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் தலைவராக வர முடியாது, அப்புறம் கன்னடத்தவர் ஒருத்தர் கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க கொண்டு வந்தது தான் இந்த திராவிட, அதனால தான் வந்து திராவிடர் கழகம்னே கொண்டு வந்தது, தமிழர் கழகம்னு. அப்போ ஏன் பேர் வைக்கலன்னு பல பேருக்கு கேட்டு, இவர்கள் இந்த தமிழருடைய தொன்மையும் தமிழருடைய பண்பாட்டு கூறுகளையும் இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தான் கியாபி விஸ்வநாதம் போன்றவர்கள்லாம் வெளியில் போனாங்கங்கிறதும் வரலாறு. ஆகவே இவர்கள் பொய்யை மட்டுமே பேசிக்கொண்டுகிறார். அந்த பொய்யை வந்து மக்களுக்கு புரியும்படியாக ஐயா கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்கள் பேசியிருந்ததாக தான் நான் பார்க்குறேன். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, அந்த மானுடவியலில் திராவிடர்னு ஒரு இனமே இல்லை அப்படிங்கிறத ஐயா கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க.